ஆன்மீக பூமி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஒரு சமயம் வழக்கமா மடத்துக்கு வந்து ஆச்சாரியால தரிசனம் பண்ற பக்தர்களுடைய கூட்டம் ரொம்பவுமே அதிகமா இருந்தது ஸ்ரீ மடத்துல. அந்த கூட்டத்துல சென்னையில அப்போ ரொம்ப பிரபலமா இருந்த ஆடிட்டருடைய குடும்பமும் இருந்தது. பட்டம் பதவி எத்தனை இருந்தாலும் சரி, பரமாச்சாரியால் முன்னாடி எல்லாருமே சமம்தானே. அதனால எல்லாரையும் போல அவளும் பெரிய வரிசையில தங்களுடைய முறைக்காக காத்துண்டு மெதுவா நகர்ந்து நடந்து வந்துட்டு இருந்தா. இப்படி வரிசை நகர்ந்துட்டே இருக்கச்சு அந்த ஆடிட்டர் குடும்பத்தோட முறை வந்துடுத்து. சாஷ்டாங்கம் நமஸ்காரம் பண்ணார் ஆடிட்டர். அவரோட வந்திருந்தவாள்ல ஒரு பெண்மணி தன் கையில பச்சை குழந்தை வச்சுட்டு இருந்தா, பிறந்து சின்ன குழந்தை. அந்த குழந்தைய பெரியவா முன்னால ஒரு துண்டுல விட்டுட்டு தானும் நமஸ்காரம் பண்ணிண்டா. எழுந்துண்ட ஆடிட்டர், பெரியவா இவன் என்னுடைய பேரன், குடும்பத்துக்கு முதல் வாரிசு, பிறந்து 3 மாசம் ஆறுது. பெரியவா வந்து அனுகிரகம் பண்ற பேரைத்தான் வைக்கணும் அப்படின்னு காத்துன்னு இருந்தோம். யாத்திரை முடிச்சுட்டும் நீங்க மடத்துக்கு வந்துட்டேன்னு தெரிஞ்சது. இதோ உங்களை வந்து தேடிந்து வந்துட்டோம். உங்க கட்டாட்சம் வேண்டி குழந்தைய எடுத்துன்னு வந்துட்டோம். நீங்க தான் குழந்தைக்கு நாமகரணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெழுதழுப்பா வேண்டின்றார். அப்படியே பக்தியோட குழந்தைய அப்படியே சத்த நழி உத்து பார்த்தார் பெரியவா. அன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி அப்படிங்கறதுனால மடத்துல ஒரு இடத்துல சில வேத வித்துக்கள் கூடி கணபதிக்கு உரிய மந்திரங்கள் சொல்லிட்டு இருந்தா, ஜபம் பண்ணிட்டு இருந்தா. அந்த கோஷம் எங்கேருந்து வர்றதுன்னு பாக்குறாப்புல குழந்தை மெதுவா அப்படியே தலையை திருப்பி பார்த்தது. உடனே பெரியவா குழந்தைக்கு கணபதி சுப்பிரமணியம் அப்படின்னுட்டு பேர் வச்சுடு அப்படின்னு விட்டார். ரொம்ப சந்தோஷம் எடுத்தவா குடும்பத்துக்கு, ரொம்ப சந்தோஷம் பெரியவா. குழந்தைக்கு நீங்க நாமகரணம் பண்ணி வச்ச இந்த நாள் சதுர்த்திங்கிறது காலத்துக்கும் ஞாபகத்துல இருக்கிறாப்புல கணபதி சுப்பிரமணியம்னு பேர் வச்சிருக்கேள். அதோட சுப்பிரமணியம் அப்படிங்கிறது எங்க குலதெய்வமான பழனி ஆண்டவருடைய பேராவும் அமைஞ்சுடுத்து. எங்களுக்கு பரம சந்தோஷம் பெரியவா நீங்க இது மாதிரி நாமகரணம் பண்ணதுல அப்படின்னு சொன்ன ஆடிட்டர் குழந்தைய தூக்கிண்டார். பிரசாதம் வாங்கிட்டு புறப்படுறதுக்கு தயாரானா அவ குடும்பத்துல எல்லாருமே. அந்த சந்தர்ப்பத்துல பெரியவா அந்த ஆடிட்டரை கூப்பிடுறார். 1 நிமிஷம் நில்லு அப்படிங்கிறார். சரின்னு சொல்லிட்டு அவர் திரும்பி வர்றார். கணபதி சுப்பிரமணியம் அப்படின்னுட்டு பேர் வச்சது அதுக்காக மட்டும் இல்ல, கணபதி முதல்ல வந்தாச்சுன்னா அடுத்தது சுப்பிரமணியன் வரணும் இல்லையா, அண்ணா வந்தாச்சுன்னா அடுத்தது தம்பியும் வரணுமே, அதனாலதான் கணபதி சுப்பிரமணியன் பேர் வச்சேன், என்ன புரியறதா அப்படின்னு சொன்ன பெரியவா ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சு வச்சுட்டார். இவாளுக்கும் ஒன்றும் புரியல, இவாளும் மாத்துக்கு வந்துட்டாங்க. இது நடந்து 1-2 மாசம் ஆச்சு. அதே ஆடிட்டர் இப்போ தன்னுடைய ஆத்துக்காரி, 3 பிள்ளைகள், மாட்டு பொண்கள், குழந்தை கணபதி சுப்பிரமணியம் அப்படின்னுட்டு எல்லாரோடையும் மொத்த குடும்பத்தோடையும் பெரியவாளை தரிசனம் பண்றதுக்கு வந்திருந்தான். ஆச்சாரியால் முன்னால நின்னதும் ஆடிட்டருடைய உடம்பெல்லாம் அப்படியே லேசா நடுங்க ஆரம்பிடுச்சு. ரொம்பவே உணர்ச்சி வசப்படுறார் அப்படிங்கறத அவரை பார்த்த உடனே புரிஞ்சுடுத்து. பெரியவாளை சாஷ்டாங்கன்னு அவன் நமஸ்காரம் பண்ணிட்டார். பெரியவா நீங்க தெய்வம், சாக்ஷாத் தெய்வம். போன தரம் நான் இங்கே வந்தப்போ குழந்தைக்கு நாமகரணம் பண்ணணும்னு மட்டும்தான் உங்ககிட்ட கேட்டுட்டேன். ஆனாக்கா சொல்லாத பெரிய விஷயம் மனசுக்குள்ள பாறாங்கல்லாட்டமா பாரமா அழுத்தின்றே இருந்தது. பெரியவா இன்னைக்கு 3 பிள்ளைகள், மூத்தவனுக்கு கல்யாணமாகி 6-7 வருஷமா குழந்தைகளே இல்லை, 2வது பிள்ளைக்கு கல்யாணமாகி 1 வருஷத்துல இவன் பிறந்துட்டான், மூத்தவனுக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் உண்டாகலையே அப்படின்னுட்டு மனசுக்குள்ளார மருகின்றே இருந்தேன். பெரியவா தெய்வ வாக்காட்டும் கணபதி வந்துட்டான், அடுத்தது சுப்பிரமணியன் வருவான்னு சொன்னேள். இதோ இப்போ என்னோட மூத்த நாட்டு பொண்ணு உண்டாகி இருக்க, நல்ல சந்தோஷமான விஷயம். டாக்டர்லாம் பரிசோதனை பண்ணிட்டு 3 மாசம் ஆறுது, கருணன்னா உருவாகி உட்காந்துட்டு இருக்குன்னு சொல்றா. இத்தனை காலம் போகாத கோயில் இல்லை, வேண்டாத தெய்வம் இல்லை. அன்னைக்கு இங்கே வர்றச்சு கூட உங்ககிட்டக்க விண்ணப்பிச்சுக்கணும்னு நான் நினைச்சிட்டு தான் வந்தேன். ஆனாக்கா ஒருத்தனுடைய குழந்தைக்கு நாமகரணம் பண்றச்சு இன்னொருத்தனுடைய குறைய பேச வேண்டாமே அப்படின்னுட்டு தோணித்து. ஆனா நீங்க அதையெல்லாம் எப்படியோ தெரிஞ்சுண்டு மனசுல இருக்கிறது எல்லாம் அப்படி ஒரு அற்புதமான வாக்க சொன்னேள். ஒரு பொண்ணுக்கு எப்ப சூழ் உண்டாகுங்கிறது பரமேஸ்வரனுக்கு மட்டுமே தெரியும்னு சொல்லுவா. அந்த வகையில நீங்களும் அந்த சாக்ஷாத் பரமேஸ்வரனாவே எனக்கு தெரியுறள் பெரியவா அப்படின்னுட்டு நான் தழுதழுக்க சொன்னார் ஆடிட்டர். அப்படியே சாஷ்டாங்கமா பெரியவா திருப்பாதத்துல விழுந்து திரும்பவும் நமஸ்காரம் பண்ணிண்டார். அப்போ நம்ம பெரியவா அமைதியா சொல்றார், இதுல எனக்கு எந்த பெருமையும் இல்லை, எல்லாம் அந்த சந்திரமௌலீஸ்வரருடைய அனுகிரகம் கிருப அப்படிங்கிறார் பெரியவா. எப்பேற்பட்ட ஒரு அனுகிரகம் பாருங்களே அந்த குடும்பத்துக்கு, அந்த பெண்ணிற்கு. எவ்வளவு ஒரு குழந்தைய அழிச்சுன்னு வரப்போது சரி குறைய சொன்னோம்னாக்கா மற்றவாளும் சங்கடப்படுவான்னு சொல்லிட்டு அவரும் அவ்வளவு நாகரிகமா நாஜுக்கா இருந்திருக்கார். நம்ம வந்து நல்ல விஷயம் நடக்கும்போது குறைய பேசப்படாது அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனாலும் அவர் மனசுல இருக்கிற அந்த பாரம் வருத்தம் பெரியவாளுக்கு தெரியாதா என்ன?
உடனடியாக பெரிவா வந்து அனுகிரகம் பண்ணியிருக்கார். நல்லபடியாக குழந்தை பிறக்கும்ங்கிறதுக்கு சூச்சகமாக சொல்லியிருக்கார். கணபதி வந்தாச்சு, அதுக்கப்புறமா சுப்பிரமணியன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது அந்த சந்தர்ப்பத்தில் புரியல, ஆனாலும் கூட அதுக்கப்புறமா தெரிஞ்சுண்டு அவள் அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு போயிட்டா. நம்ம தெய்வத்துக்கிட்டக்க மனசு விட்டு தான் சொல்லணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது. மனசுல நினைச்சிருந்தாலே போறோம், அவா சந்நிதியில போய் நின்னுண்டு தானா அந்த காரியத்தை சக்சஸ் ஆக்கி கொடுத்துருவாவா. இதை நம்ம மனசுல என்னைக்குமே வச்சுக்கணும். நம்ம வந்து போய் சொல்றதுக்கு நமக்கு நாழி இல்லை, நம்ம போய் எப்படி சொல்றது அப்படியெல்லாம் நம்ம பல விஷயங்கள் பல விதமா நினைச்சுட்டு இருப்போம். ஆனாக்கா தீவிரமா மனசுல நினைச்சுக்கணும், பக்தியோட நம்பிக்கையோட மனசுலயே நினைச்சிருந்தாலும் அந்த விஷயம் கண்டிப்பா நடக்கும். இந்த கலிகாலத்திலும் நின்னவே நடந்துட்டே வர்றது. அது மாதிரி தெய்வங்கள் கிட்டேயும் சரி, மகான்கள் கிட்டேயும் சரி, நம்ம வாயை திறந்தெல்லாம் சொல்லணும்ட்டு இல்லை. மனசுல பக்தி இருந்ததுன்னா மட்டும் போரும், நம்பிக்கை இருந்ததுனா மட்டும் போரும். தானா நம்ம மனசுல நினைக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாம் தன்னை போல நடக்கும். அதனால கவலையே படாதீங்க. எந்த விஷயமா இருந்தாலும் சரி, பெரிவாள மனசுல நினைச்சுண்டு அந்த என்ன விஷயம் உங்களுக்கு நடக்கணுமோ அந்த விஷயத்தையும் மனசுல நினைச்சுக்கோங்க. தயவு செஞ்சு இதை நல்ல விதமா பண்ணி வச்சுடுங்க பெரியவான்னு நினைச்சுக்கோங்க, போரும். கண்டிப்பா அந்த விஷயம் நம்ம எதிர்பார்த்ததை விடவும் இன்னும் நல்லாவே நடக்கும். இது எப்பயுமே மனசுல வச்சுக்கோங்க. எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம், எல்லா விஷயமும் நல்லபடியாவே நடக்கும். பெரியவா இருக்கார் எப்பயுமே நம்ம கூட அப்படிங்கிறச்சே நல்லது மட்டும்தான் நடக்கும். அதனால யாருமே கவலைப்படவே வேண்டாம். ஸ்ரீ மகாபெரியவா திருவடி சரணம். ஜெய் ஜெய். நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா பல நல்ல விஷயங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். தினமும் பல பல நல்ல விஷயங்கள் கருத்துக்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்க போகிறது. இதை நீங்கள் பார்த்து கேட்டு ஃபாலோ பண்ணிடணும் வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்குங்கிறதுல ஒரு சந்தேகமுமே கிடையாது. அதனால நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ.